மக்களவையில் புகை குப்பி வீச்சு குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளி. வழக்கமான அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு பாதுகாப்பு குறைபாடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். சர்க்கார் कभी भी लोकसभा सचिवालय में हस्तक्षेप नहीं कर सकती. नो, हम करने भी नहीं देंगे. नो, गलत. नो. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை ஒத்திவைப்பு. பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. மக்களவை பாதுகாப்பு குளறுபடி விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதவி விலக வேண்டும். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை. மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியிலும் குறுக்கிட்டு பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். வண்ணப்புகை வீச்சு தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதால் அவையில் குழப்பத்தை ஏற்படுத்த தேவையில்லை என விளக்கம். और जांच रिपोर्ट जो आपने दी है और साथ ही भविष्य में क्या क्या प्रकाशन किए जाने चाहिए इसका भी आपने निर्देश दिया है अध्यक्ष महोदय. तो मैं समझता हूं कि इस प्रकार से इस संसद के अंदर अराजक स्थिति पैदा करने का कोई औचित्य नहीं. மக்களவையைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளி. பாதுகாப்பு குறைபாடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி கூச்சல். I make the last opportunity. பாதுகாப்பு பணியாளர்கள் 8 பேரை பணியிடை நீக்கம் செய்து மக்களவை செயலகம் உத்தரவு. மக்களவை பாதுகாப்பில் குறைபாடு தொடர்பாக நடவடிக்கை. மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. மக்களவையில் புகைக்குப்பி வீசப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு அதிகரிப்பு. பேரிகார்டுகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு. நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக கைதான 4 பேர் மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. டெல்லி காவல்துறை நடவடிக்கை. நாடாளுமன்றத்தில் புகைக்கூப்பியை வீசியவர்கள் சிக்னல் ஆப் மூலம் தொடர்பில் இருந்ததாக தகவல். தாக்குதல் நடத்துவதற்காக டிசம்பர் 10 தேதியன்று டெல்லி வந்ததும் விசாரணையில் அம்பலம். மைசூர் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா அலுவலகம் முன்பு காங்கிரசார் போராட்டம். மக்களவையில் புகைக்குப்பி வீசியவர்களுக்கு பார்வையாளர் பாஸ் அளித்ததை கண்டித்து கோஷம். சபரிமலை நிலக்கல்லில் கார் பார்க்கிங் பகுதியில் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜசேகரன் ஆய்வு. கட்டுக்கடங்காமல் வருகை தரும் ஐயப்ப பக்தர்களின் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். கேரள மாநிலத்தில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 230 பேருக்கு தொற்று உறுதியானது. அயோத்தி ராமர் கோவிலில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். இந்திய பங்குச்சந்தைகள் புதிய உச்சத்தை தொட்டன. சென்செக்ஸ் 70,000 புள்ளிகளை கடந்தும் 21,000 புள்ளிகளை கடந்தும் வர்த்தகம். சென்னையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.